ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்ப்ளேட்டை பக்காவாக நீங்கள் வந்து எனக்கு பிளாகருக்கு பக்காவாக டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ நாம இந்த டிசைன் இந்த டெம்ப்ளேட்டை எப்படி வந்து கரெக்டாக இதெல்லாம் பொசிஷனிங் பண்ணுறது, இந்த கேப்பில் வந்து சுற்றிட்டு இருக்குல்ல இதெல்லாம் எப்படி வந்து பக்காவாக நம்ம வந்து எல்லாமே செட் பண்ணுறது, இந்த டிசைனிங் ஒரிஜினல் டிசைனிங் ஃபியூச்சர் எப்படி வந்து கொண்டு வருது அப்படின்றத பற்றி இந்த வழியில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இன்னமும் நம்ம ஆட்சன்ஸ் கோர்ஸை பை பண்ணால் நண்பர்கள் பை பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்சன்ஸை ரொம்ப இன்டெப்த்தாகவும் ஈஸியாக வந்து நிறைய ஏர்னிங் பண்ணுற வழிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் ஆப்டிமைசேஷன் செட்டிங்ஸு, ஆட்ஸ் போஷனிங் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஆர்என்டி பண்ணி ஃபைல் ஷேரிங் வெப்சைட் எப்படி ஏர்ன் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ் ரெண்டு டெம்ப்ளேட்டோட இதோட சேர்த்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, தேவைப்படுறாங்க வாங்கிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ இதான் வந்து நம்மளோட வெப்சைட் டேஷ்போர்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நீங்கள் தீம் பேனலுக்குள்ள போய்க்கோங்க. தீம் பேனலுக்குள்ள போய்ட்டோம் என்ன பண்ணுங்க, பேக் அப் அண்ட் ரீஸ்டோர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வழியாக நீங்கள் வந்து டீம் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், கொடுத்த டெம்ப்ளேட்டில் ஒரு டீமில் இருக்கும் ஆக்சுவலி. ஓகே, கொடுத்தோன்னே என்ன பண்ணுங்கள், நீங்கள் லே அவுட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள வந்துக்கோங்க. லேவுட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள வந்து இந்த சைட் பாரில் ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த சைட் பாரில் உங்களுக்கு எதாவது தேவை இல்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, சைட் பாரில் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சியூஸ் வந்து உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆர்ச்சியூஸ் அப்படின்னா எத்தனை போஸ்ட் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்ச்சியூஸ். ஸோ ஆரம்பத்தில் நமக்கு வந்து ஆர்ச்சியூஸ் எதுவும் தேவை கிடையாது. ஸ்பான்சர் ஸ்பான்சர்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸிஸ்டிங்காக நம்ம ஃபஸ்ட் அப்லோட் பண்ணும்போது உள்ளாக்கு வந்து ஒரு சும்மா ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்கும், அதனால் அதே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். தேவைப்படணும் ஆட் பண்ணிக்கலாம், அதே பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கிற அவசியம் கிடையாது. டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிக்கான போஸ்ட் இருக்கும். ஸோ டேக் போஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக்கான போஸ்ட் வந்து நம்ம வந்து சைட் பாரில் காட்டணுமா அப்படின்னு இருக்கும். அதே நீங்கள் வந்து கொடுக்கணும் கொடுத்துக்கலாம், இல்லை வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து அதிகமாக டெஸ்க்டாப் யூஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சரை இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஏதாவது லேபிள் போட்டிருப்பீங்களா அந்த லேபிளில் போடணும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நம்ம சைட்டில் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெக்னாலஜின்ற காலத்தில் வந்து ஒன்றுமே கிடையாது. நம்ம என்னென்ன லேபிள்லாம் போட்டிருக்கோம்னு பாருங்கள், கேம்ஸு, வாட்ஸ்அப், வேர்ட் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி மூணு டேக் போட்டிருக்கிறோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நீங்கள் எந்த இதுக்கும் லேபிள் போடும்போது அது கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துருக்கு பாருங்கள் ஆக்சுவலி. ஸோ கேம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் லெட்டர்ஸ் பார்த்தோம் ஆக்சுவலி, ஐ மீன் கேபிட்டல் லெட்டர் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நீங்கள் வந்து லேபிள் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ஒவ்வொரு லேபிளும் ஸ்மால் லெட்டராக கேப்ஸ் லெட்டராக அப்படின்றத பக்காவாக நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு போடணும். ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், நம்ம டேக் போஸ்ட்டுக்கு வந்துட்டு அதில் வந்து காப்பி பண்ணிக்கிற கேம் அப்படின்ற ஆப்ஷன் செக் பண்ணிட்டு இதில் வந்து நான் வந்து கேம் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த பேஜில் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கேம் அப்படின்றதுக்கு வந்து முன்னாடி டெக்னாலஜின்னு இருந்துச்சு, இப்போ கேம் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள நம்ம போட்டனால அஞ்சு போஸ்ட் வந்துருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இன்னும் வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எனக்கு வந்து டேட்டா லேபிள் நம்பர் இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு வந்து எனக்கு எட்டு வேணும் பத்து வேணும் எவ்வளோ நீங்கள் கொடுத்தாலும் அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபைவ் அது நார்மலான ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் கொடுத்துட்டோம். ஓகே, அப்புறம் வந்து டேக் டேக்ன்றது எப்படி வரணும், அதாவது உள்ள டேகு ஆர் கேட்டகரிஸ் எல்லாமே சேம், லேபிள்ஸ் எல்லாமே சேம். நீங்கள் கேட்டகரிஸ்ன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி சைட் பாரில் இருக்கிறத. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் லேபிள்ஸ் கொடுத்துவாங்க, இது வந்து லிஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் பெற போஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஆக்சுவலி. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இந்த மாதிரி ஒரு ஒரு மாடல் ஒரு கரெக்டான ஒரு இதில் இல்லை, இங்கே மறுபடியும் ஒரு போஸ்ட் இங்கே வேர்ட் ப்ளஸ் மூணாவது இங்கே ஒன்று போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது ஒரு டேக் போட்டோம்னா இங்கே வந்துடும் ஆக்சுவலி. ஸோ இது மாதிரி ஒரு ஆர்டினரியாக இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம வந்து வரிசையாக நம்ம பண்ணுறதுக்காக இப்போ வந்து நம்ம அந்த செட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம ரெஃப்ரெஸ் பண்ணலாம். கேம் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வாட்ஸ்அப் ஆறு எத்தனை போஸ்ட் உள்ளாக்க இருக்கோ அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டினரியாக ஒரு ஆப்ஷன் கிடச்சிடும். இது பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் மாறிக்குச்சு. ஸோ கேட்டகரி லேபிள்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஒன்று தான் இப்போ பிளாகரில். ஓகே, ஸோ அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா காண்டாக்டர்ஸ் இருக்குது, காண்டாக்டர்ஸ் இருக்கட்டும் நோ ப்ராப்ளம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எச்டிஎம்எல் ஜாவா ஸ்கிரிப்ட் இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். எதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா எம்டியாக வச்சிருக்காதிங்க, எம்டியாக வச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாகரோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரேங்கிங் வந்து கிடைக்காம போயிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைட் பார் எல்லாம் டிசைன் பண்ணியாச்சு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப்ல இருந்து வரலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஃபிகான் ஃபெஃபிகான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, இந்த மேலே அந்த குட்டியாக ஒரு பிளாகுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இந்த இருக்குல்லையா, இதுதான் வந்து பெபிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பெபிகான். நீங்கள் வந்து குட்டி ஆகுது, பெபிகானோட சைஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 16 பிக்சல் × 16 பிக்சல் இவ்வளோ இருக்கணும், அப்போ தான் வந்து அதில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். அது மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் தேவையில்லாம் டிஃபால்ட்டாக இருக்குன்னா ஒட்டுக்கோங்க ஆக்சுவலாக, பட் ஆனால் உங்களுக்கு ஒரு டிசைனாக இருக்கிறது நல்லது. ஓகே, இது வந்து பாக்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு இருக்கும் ஆக்சுவலி. நீங்கள் வந்து இதில் நீங்கள் ட்ரூவே கொடுத்துவாங்க, அதாவது உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து ட்ரூ பாக்ஸ் டைப் வேணுமா இல்லை வந்து வேண்டாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, எனக்கு வந்து பாக்ஸ் டைப் வேணும்னு கொடுத்துருங்க. ஏன்னா டெம்ப்ளேட்னாலே பாக்ஸ்
டைப் தானே. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பார், ஃபிக்சட் சைட் பார் வேணுமா வேண்டாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபிக்சட் சைட் பார் வந்து நல்ல ஒரு எர்னிங்ஸ்க்கான மெத்தடா, இது எப்பவுமே வந்து என்ன பண்ணுங்க ட்ரூ கொடுத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா ஃபிக்சட் சைட் பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் வந்து ட்ராக் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம் சைட் பாரில் ஒரு போர்ஷன் மட்டும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆக்சுவலி உங்க கூட வந்து அது அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும், அது அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்சட் சைட் பார்னு கொடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெனு அப்படின்றது வந்து எதை டாப் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா டாப் மெனு மெனு இந்த மூணு இருக்கு பாருங்க, இந்த அபவுட்டு கான்டாக்ட் அண்ட் இதுக்கெல்லாம் இருக்கலையா, அதான் வந்து டாப் மெனு மெனு சொல்கிறாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கலாம் இல்லைன்னா ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பெரும்பாலும் வந்து நீங்கள் வந்து இந்த உங்களுடைய பேஜுக்கு சும்மா மேண்டேட்டரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அபவுட்டு கான்டாக்ட் ப்ரைவசி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மெனுவில். ஸோ எடிட் கொடுத்துட்டீங்கன்னா இதில் வந்து நேம் யூஆர்எல் பாஸ் பண்ணிட்டீங்களா போதுமானது, அது மூலமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் ஐக்கான்ஸ், சோசியல் ஐக்கான்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இந்த மேலே இருக்கு பாருங்க, 1, 2, 3, 4, 5 இதான் வந்து சோசியல் ஐக்கான் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்விட்டர் இதில் வச்சிருந்தா வச்சுக்கோங்க, அது என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்கோட அங்கே லோகோ வந்துடும் ஆக்சுவலி அது. ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் வந்து கரெண்டாக நீங்கள் வந்து எந்த யூஆர்எல்க்கு வந்து இப்போ உங்கள் பேஜ் கனெக்ட் பண்ணுறீங்களா, உங்கள் ப்ரொஃபைல் கனெக்ட் பண்ணுறீங்களா, அந்த எந்த லிங்க்கை கொடுத்துக்கோங்க. ஏன்னா யூசர் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இங்கே வந்து போயிடுவாங்க ஆக்சுவலாக கிளிக் பண்ணிட்டு. ஸோ ஒரு பெஸ்ட் ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சோசியல் மீடியா ஐக்கான எதையுமே வந்து டாப் லெவலில் வச்சுருக்கவே கூடாது. ஏன்னா விசிட்டர்ஸ் வந்த உடனே ஏதாவது உங்கள் ஃபேஸ்புக்கில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்து போயிடுவாங்க, அதனால உங்களுக்கு தான் லாஸ் ஆஃப் ரெவன்யூ. ஸோ அதனால இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பெரிய ஆளாக வந்துட்டீங்க அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி டாப் லெவலெலாம் வச்சுக்கோங்க, இல்லை பாட்டம் லெவலில் கீழே அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அடுத்து வேணுன்றோம் பார்க்குறோம் வேண்டாமல் போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலி. ஓகே, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக்கர் நியூஸ் பேக்கெட் இருக்கு பாருங்க, அதான் வந்து பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஆக்சுவலி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீசெண்ட் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு வந்து டேக் வழியாக நான் போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன சூஸ் பண்ணலாம்னா இந்த இருக்கு பாருங்க டேட்டா லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டேட்டா லேபிள் டைப் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இல்லை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருவேன் டாக்குமெண்டேஷன் லிங்க், சரி நீங்கள் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, எந்த லேபிள் கொடுக்க போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கேம் அப்படின்னு கொடுத்துருங்க, வேர்ட் ப்ரெஸ் கொடுக்குங்க, வேர்ட் ப்ரெஸ் எந்த லேபிள் நீங்கள் பண்ண போறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ட்ரேக்கி பிரேக்கிங் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் அந்த மாதிரி ஏதாவது லேபிள் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த இதுக்குரிய லேபிள் கொடுத்துவாங்க. மறந்துடாதீங்க, இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, கேப்ஸ்னா கேப்ஸ், ஸ்மால்னா ஸ்மால், நம்பர்ஸ்னா நம்பர்ஸ் கொடுத்துட்டு டேட்டா டைப் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா நம்பர்ஸ் எத்தனை நம்பர் நீங்கள் ஆட் பண்ண போறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்துவோம், 10 வேணா 10 ஆட் பண்ணிக்கோங்க, 1 வேணா 1 கொடுத்துவோங்க, எத்தனை நம்பர் வேணுமோ அதில் கொடுத்துவோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, மேலே டைட்டில் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பிரேக்கிங் பதில் நான் ட்ரெண்டிங்னு மாற்றி விட்றேன். ஸோ ட்ரெண்டிங்னா ட்ரெண்டிங் ஆயிரும். ஓகே, ட்ரெண்டிங்னா அந்த இடத்துல வரும் அவ்வளோதான், ட்ரெண்டிங் ஆகாது, அது ஆட்டோமேட்டிக்காக வராது. இந்த இடத்துல பிரேக்கிங் இருக்கு பாருங்க, அது வந்து என்ன ஆனால் ட்ரெண்டிங் சொல்லிட்டு வந்துடும், அவ்வளோதான் வந்துச்சு பார்த்துட்டீங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேம் அப்படின்ற கண்டென்ட் மட்டும்தான் வந்துருக்கு பாருங்க. ஸோ ட்ரெண்டிங்கில் ஒன்லி ஃபார் கேம்ஸ் தான். இப்போ நீங்கள் வந்து ரீசெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் பழையபடி விட்டுருந்தீங்கன்னா ரீசெண்டாகவே மாறிக்கணும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோகோ, லோகோ நீங்கள் வேணா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லோகோவில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, நீங்கள் லோகோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சேஞ்ச் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ லோகோங்களாம் ரெடி பண்ண முடியலனா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெடர் ஆட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து இங்கே ஒரு இமேஜோட ஸ்கிரிப்ட் வரும், அந்த இமேஜை நீங்கள் டெலிட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரிமூவ் பண்ணிடுறாங்க இந்த கேட்ஜெட்டை. ஓகே, ஆட்ஸ் சப்போல் கிடைக்கிற வரைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெனு, சப் மெனு. மெயின் மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இதை ஆட் பண்ணணும், ஒரு உங்கள் கேட்டகரிஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எடிட் கொடுத்தீங்கன்னா அது நேம் அது யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக. ஆட் ஆகிட்டு என்ன பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையானது மட்டும் வச்சுக்கோங்க, கண்டமாட்டிக்கு டிஃபால்ட்டாக நிறையா வந்துருக்கும், அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது மட்டும் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அது இது ஒரு இதில் தான் மெனு மெனுவை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரெஸ்பான்சிவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம சாரி இந்த இடத்துல இந்த இதுக்கு ஸ்பேஸ் பிட்வீனில் வரும் நமக்கு ரெஸ்பான்சிவ் சொல்லிட்டு. ஸோ அந்த இதை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்ன இதுன்னு பற்றி கேட்கும் ஆக்சுவலி. நீங்கள் டேட்டா லெவல் வழியாக போக போகிறீங்களா இல்லை ரீசெண்டாக போக போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து எனக்கு வந்து எனக்கு ரீசெண்டாக என்ன நடக்குது அதுதான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் ஏதாவது யூஸ் பண்ண போகிறீங்க, நியூஸ் பேப்பர் பிளாகில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் போஸ்ட் ஆர்ட்ஸ். ஸோ அதே நீங்கள் வந்து வைக்கணும் வச்சுக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. ஸோ பெரும்பாலும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் கோட் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நார்மல் டேஸில். அப்புறம் வந்து மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மியூசிக் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிளாகில் வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, டேட்டா லேபிள் டேக் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட்டா லேபிள் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து நான் கேம் கொடுத்துக்கிறேன், கேம் கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பதில் நான் கேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கேம் வேண்டாம் வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் இது இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வேறு லேபிள்
சிம்பிள் போட்டுக்கோங்க. ஓகே, ஏன்னா கேம்ன்றது என்னோட இது வந்து மேஜாரிட்டி, ஸோ அதனால நான் வந்து கேம் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி டிஒய் பாக்ஸ் இருக்கும், இதில் வந்து என்ன லேபிள் கொடுக்குறீங்க இந்த லேபிள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிக்அப் ஆகிக்கிறோம். இதில் நீங்கள் நான் வந்து கேம் சும்மா நான் கேமு கொடுக்குறேன் ஆக்சுவலாக, அவ்வளோதான் உங்களுக்காக. நீங்கள் டேட்டா லேபிள் என்னென்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் நீங்கள் ஃபியூச்சர்டு ஸ்லைடரு எல்லாத்துக்கும் நியூஸ் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். அது வந்து போஸ்ட் டாப் ஆட்ஸ் ஆட்ஸ் நான் சொன்ன மாதிரி தான், அந்த காலத்தை நீங்கள் அப்படியே இந்த ஸ்டாங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதில் ஆட் கோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எந்த காலத்துக்கு ஒன்று ரிமூவ் பண்ணிடாதீங்க. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கேஜெட் மியூ, அதாவது மெயின் பிளாக் போஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் கேஜெட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு பிளாக் போஸ்ட்டுக்கு மேலே போட்டுக்கலாம். இந்த அட்வான்டேஜ் இந்த டெம்ப்ளேட்டில் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூச்சர் அட்வான்டேஜ் சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் போஸ்ட். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ரொம்ப ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் இன் பிட்வீன் த போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எப்போ எனேபிள் ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்ஸன்ஸை வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்கள், எர்னிங்ஸ்ன்ற டேப் இருக்குது பாருங்கள், இது வழியாக நீங்கள் வந்து லிங்க் பண்ணிருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இல்லை அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகாது. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து பிளாக் போஸ்ட் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிறோம். ஸோ பிளாக் போஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் எத்தனை வேணுமோ, அது ஹோம் பேஜில் எத்தனை வேணுமோ, நிறைய வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுக்கோங்க. எனக்கு ஸ்டார்ட் ஆகாமல் போனாலும் நீங்கள் ஸ்டார்ட் ஆகாமல் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குயிக் எடிட்டிங் ஏதாவது தேவையான கேட்கும், அது நமக்கு தேவை கிடையாது. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோ வேறு எதுவும் கிடையாது. கமெண்ட் சிஸ்டம், கமெண்ட் சிஸ்டத்தை பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு இம்பார்ட்டன் இது. பிளாகர் டிஸ்கியூஸ் அண்ட் பிளாக் ஃபேஸ்புக்குன்னு இருக்கும், நீங்கள் வந்து பிளாகர் மட்டும் கொடுத்துவோம். ஏன்னா எல்லாமே வந்து ஜிமெயில் வச்சிருக்காங்க, ஜிமெயில் வழியாக தான் எல்லாமே லாகின் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஓகே, அதான் பெஸ்ட்டும் கூட. டிஸ்கியூஸ் நேம் ஏதாவது யூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. டிஸ்கியூஸில் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்கியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து டிராஃபிக் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே ஆட்ஸ் வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க அன்னெசரியாக. சரிங்களா? ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அதை ஞாபகத்தை மறந்துக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்து போஸ்ட் பாட் அமௌண்ட்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஆட் கோடை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, ஆட் கோட் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா டெம்ப்ளேட்டை நானே வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், அந்த வழியாக வந்து ஆட் கோட் போட்டுக்கோங்க. நம்ம கோர்ஸ் உள்ளவங்களுக்கு தான் அது தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரோட டீடைல்ஸ். ஸோ ஆத்தரோட இமேஜஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உள்ள ஃபைல் இமேஜ்லாம் இது வந்து ஆத்தரோட கண்டென்ட், நீங்கள் எப்படி என்ன வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படின்ற கண்டென்ட்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ பெரும்பாலும் உங்களை பற்றி இதை வந்து ஹானஸ்ட்டாக எழுதுங்க, அவ்வளோதான். ஏன்னா ஏன்னா ஒரு பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பண்ணணும் பீப்புள்ஸ், ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஆத்தரோட சோசியல் ப்ரொஃபைல்ஸ், நீங்கள் தான் நீங்கள் வந்து உங்களுடைய சோசியலில் தான் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபீச்சர்ஸ், வீடியோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் மறுபடியும் அதே மாதிரி லேபிள் தான். நீங்கள் வீடியோ கேட்டகரி ஏதாவது யூடியூப் சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். யூடியூப் வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த இதில் வந்து ஆட் ஆகிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து ஃபுட்டர் விட்ஜெட். ஃபுட்டர் விட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டேக் நீங்கள் போடணும் போட்டுக்கலாம், ஆல்ரெடி நாங்கள் போட்டோம், அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அன்னஸே நீங்கள் வச்சுக்கணும் தேவை கிடையாது. அது வந்து கனெக்ட் வித் அஸ், கனெக்ட் வித் அஸ்னா நீங்கள் அந்த சோசியல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தேவை கிடையாது, அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர பாப்புலர் போஸ்ட் இருக்கணும், ரீசெண்ட் நியூஸ் இருக்கட்டும், அபவுட் மீ அண்ட் காண்டாக்ட் மீ இருக்கும், காண்டாக்டர்ஸ் இருக்கும். அபவுட் மீ தேவை கிடையாது, ஆல்ரெடி நம்ம அபவுட் அஸ் பேஜே கொடுத்துருக்கோம், அதனால் நீங்கள் அதே ரிமூவ் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் காண்டாக்ட் இருக்கட்டும். ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் முன்னாடி காண்டாக்ட் இந்த இடத்துல கொடுத்துருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டாக்டை வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிட்டு ஏதாவது நீங்கள் வந்து உங்களை பற்றி எழுதிக்கலாம். ஸோ இட்ஸ் நோ இஷ்யூ. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஐக்கான்ஸ். எப்பவுமே சோசியல் மீடியா ஐக்கான்ஸ் தான் தயவுசு கொடுக்காதீங்க, ஏன்னா யூஸர் வந்து சோசியல் மீடியா கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் தயவுசு ஷேர் பட்டன் ஆட் பண்ணிருங்க. நான் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஒன்ஸ் நீங்கள் எல்லா லேபிள்ஸ் எல்லாம் செட்டிங்ஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஹை குவாலிட்டியான வந்து ஒரு சைட்டை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா லுக்காக இருக்கும், ரொம்ப அக்யூரேட்டாக தான், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லைடு வந்து மூவ் ஆகும். இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வேறு இமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சம ஒரு ப்ரொஃபஷனல் லுக்காக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. நம்ம அந்த கோர்ஸ் வாங்கினா இது வந்து ஃப்ரீ பேக்கேஜ் தான், நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.